வணக்கம் கோவைடாலயத்தில் மடாலயத்திலிருந்து நான் உங்கள் பவதாரணி குணசேகரன் இன்று அக்டோபர் நாள் கத்து என்று ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா கை ஒத்துக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் போன்ற புகழ் பெற்ற எழுச்சி மிக்க வரிகளுக்கு சொந்தக்காரரான நாமக்கல் கவிஞர் என மக்களால் அன்புடன் அழைக்க பெற்ற வெங்கடராமன் ராமலிங்கம் பிள்ளை ஐயா அவர்களின் பிறந்த மிக மிக எளிய சொற்களால் கவிதை பாடி காந்திய கொள்கையை தமிழ்நாட்டில் பரப்பிய ஒரே கவிஞர் அரசியல் சமுதாயம் பண்பாடு ஆகியவை மறுமலர்ச்சி அடைந்த காலமான பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிறந்த ஒரு அகிம்சை கவிஞர் தொடக்க காலத்தில் வன்முறை புரட்சியால் மட்டுமே சுதந்திரம் பெற முடியும் என்று எண்ணி பின்னாளில் காந்தியடிகளின் அகிம்சை கொள்கை மட்டுமே விடுதலையை பெற்றுத்தர முடியும் என தன் முடிவை மாற்றிக்கொண்ட புரட்சியாளர் தற்போதைய நாமக்கல் மாவட்டம் மோகனூர் என்னும் ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்று எட்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் ஐயா அவர்கள் அவரது தந்தை அவ்வூர் தலைமை காவலராக பணியாற்றியவர் ராமலிங்கம் ஐயா பிறப்பதற்கு முன்னரே அவருக்கு முன் பிறந்தோர் ஏழு பெண்கள் ஆவர் எனவே அவரது பெற்றோர் தங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டி தெய்வங்களை வேண்டினர் அச்சமயம் எட்டாவது முறையாக அம்மதி அம்மையார் கருவுத்திருந்தார் அவ்வேளையில் ராமேஸ்வரத்துக்கு தீர்த்த யாத்திரை சென்ற ஒரு தம்பதியினர் வழியில் மோகனூரில் சில நாட்கள் தங்கியிருந்தனர் அவர்களை வெங்கட்ராம பிள்ளையும் அம்மனியம்மையாரும் போட்டி போட்டு கொண்டு பணிபுடைகள் செய்து இளைப்பாற்றினர் இதனால் மகிழ்ச்சியில் துளைத்தா பெரியோர் அம்மனிக்கு ஆண் குழந்தை பிறக்கும் எனவும் பிறக்கும் குழந்தைக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கும் ராமலிங்க சுவாமியின் பெயர் வைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் அதன்படி எட்டாவதாக ஆண் குழந்தை பிறக்கவே அக்குழந்தைக்கு ராமலிங்கம் என பெயரிட்டனர் அம்மனி அம்மாள் இதிகாச புராணங்களை எல்லாம் சொல்லி தன் மகனை சிறப்புற வளர்த்தார் பொய் பேசுவதும் பொல்லாதவன் என்று பெயர் எடுப்பதும் கூடாது என்று திரும்ப திரும்ப சொல்லி மகனை சான்றுவனாக வளர்த்தார் நாமக்கல் நம்மாழ்வார் பள்ளியில் தொடக்க கல்வியையும் கோயம்புத்தூரில் உயர்நிலை கல்வியையும் கற்றார் ஐயா அவர்கள் தந்தை வெங்கட்ராமன் காவல்துறையில் தலைமை காவலராக பணி வகித்ததால் தன் மகனையும் காவல்துறையில் பணியாற்ற செய்ய வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டார் பணி நிமித்தமாக சென்னை சென்று திரும்பிய ராமலிங்கரது தந்தை அவரை ஏதேனும் ஒரு பணியில் அமர்த்திவிட வேண்டும் என்று எண்ணி அப்போதைய சென்னை காவல்துறை தலைவராக அதாவது டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருந்த ராபர்ட்ஸன் துறையிடம் பரிந்துரை கடிதம் பெற்று உதவி ஆய்வாளர் பதவியை தனது மகனுக்கு பெற்றுத்தர முயன்றார் காவல்துறை பணியை விரும்பாத ராமலிங்கர் தனது வீட்டை விட்டு வெளியேறி சில நாட்கள் சுற்றித் திரிந்தார் தன் மகனையும் காவல்துறையில் பணியாற்றச் செய்ய வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட தந்தையின் எண்ணம் நிறைவேறாமல் போய்விட்டது இதனால் அவரது தந்தை அவரை மீண்டும் அழைத்து நாமக்கல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எழுத்தறு வாங்கி தந்தார் இந்த வேளையிலும் மனமில்லாத தனது பணிகளை செய்யாமல் பணியை ஊதறி வெளியேறினார் அதன் பின் நாமக்கல் தொடக்க பள்ளி ஒன்றில் ஆசிரியராக சேர்ந்தார் அப்பணியிலும் ஈடுபாடு இல்லாமல் அடிக்கடி அரசியல் கூட்டங்களில் கலந்து கொண்டு புரட்சி கனல் தெரிக்க பேசி வந்தார் இதன் காரணமாக தலைமை ஆசிரியர் அவரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் அதன் பிறகே அரசியலில் முழு ஈடுபாடு காட்டி அதில் ஈடுபடலானார் புகைப்படம் போல் அச்சு அசலாக ஓவியம் வரையும் திறமை ராமலிங்கம் ஐயாவிடம் இருந்தது இவர் வரைந்த ஓவியங்கள் நல்ல விலைக்கு விற்றன ஓவியம் தவிர இவருக்கு கவிதை முறையும் ஆற்றலும் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் விடுதலை போராட்ட வீரர் சீனிவாஸ் ஐயங்கார் அறிவித்த ஒரு போட்டியில் தேசபக்தி பாடல்களை எழுதி தங்கப்பதக்கம் பெற்றார் ஐயா அது முதல் இவர் பல கவிதைகளை புனைந்து தள்ளினார் குடத்திற்குள் இட்ட விளக்காக விளங்கிய இவரது கவிதை திறன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் உப்பு சத்தியாகிரகத்துக்காக எழுதிய கத்தி இன்றி ரத்தமின்றி என்ற பாடல் மூலம் நாடு முழுவதும் பிரபலமானது இவரது பாடல்களை சங்கு கணேசன் தனது சங்கு பத்திரிகையில் வெளியிட்டு வந்தார் கவிஞராகவும் ஓவியராகவும் திகழ்ந்த நாமக்கல் கவிஞர் திருக்குறளுக்கு புதிய உரை எழுதினார் பல்சுவை பாடல்கள் எழுதினார் சிறந்த நாவலாசிரியரும் கூட அது மட்டுமல்லாமல் நாடகக்கலையிலும் ராமலிங்கம் ஐயா நாட்டமுடையவர் அப்போது நாமக்கல்லில் வாழ்ந்து வந்த பிரபல நடிகர் கிட்டப்பா அவர்கள் கவிஞருக்கு சிறு வயது நண்பர் அவரின் நடிப்பையும் குரல் வளத்தையும் கிட்டப்பா ஐயாவுக்கு பல பாடல்கள் எழுதி கொடுத்தார் கிட்டப்பாவின் நாடகத்தை பார்க்க பார்க்க ராமலிங்கம் ஐயாவிற்கு நாட்டு நடப்பில் நாட்டம் ஏற்பட்டது காரைக்குடிக்கு பாரதியார் வந்திருப்பதாக அறிந்த நாமக்கல் கவிஞருக்கு மகாகவி பாரதியாரை சந்திக்க வாய்ப்பு ஏற்பட்டது ஓவியம் வரைவதில் கெட்டிக்காரர் என்று பாரதியாருக்கு நாமக்கல் கவிஞரை அறிமுகப்படுத்தினர் கவிதையும் எழுதுவார் என்றும் குறிப்பிட்டனர் கவிதை ஒன்று சொல்லுமாறு பாரதியார் கேட்டார் கிட்டப்பாவின் நாடகத்துக்காக தாம் எழுதி கொடுத்த தம் அரசை பிறராட விட்டுவிட்டு தாம் வணங்கி கைகட்டி நின்ற பெறும் என்ற பாடலை பாடத் தொடங்கினார் பாடல் முழுவதையும் கேட்ட பாரதியார் பலே நீர் ஒரு புலவன் என்பதில் ஐயமில்லை தம் அரசை பிறரா விட்டு தாம் வணங்கி கைகட்டி நின்ற பேரும் பலே பலே இந்த ஊரடியே போதும் என்று பாராட்டி தட்டி கொடுத்து வாழ்த்தினாராம் பாரதியார் கவிஞருக்கு நாமக்கல் நாகராஜ் அய்யங்கார் என்ற தேசப் பொற்றுமிக்கவர் இளமை பொறுவ முதல் இறுதி வரை உற்று நண்பராயிருந்தார் இருவரும் முழு மூச்சுடன் தேசத்துண்டில் இறங்கினர் கவிஞர் பேச்சு திறத்தால் திருச்சி மாவட்டத்தில் பிரபலமாகிவிட்டார் காந்தியடிகளின் அகிம்சை சத்தியாகிரகம் என்ற இரு கொள்கைகளும் கவிஞரை ஈர்த்தன முழுக்க முழுக்க காந்திய கவிஞராக மாறிவிட்டார் கரூர் அமராவதி நதிக்கரையில் இவர் அடிக்கடி கூட்டம்

பிற்காலத்தில் இந்த பாடலை எழுதியவர் மகாகவி பாரதியாரோ என்ற ஐயம் ஏற்படும் அளவுக்கு அந்த பாடலும் எழுதிய கவிஞரும் புகழ் பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் இவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை கிடைத்தது சுதந்திரம் நெருங்கிவிட்ட சமயத்தில் இவரது கவிதைகள் பெரும் புகழ் பெற்று தமிழகமெங்கும் இவருக்கு பாராட்டும் புகழும் ஈட்டித் தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் கவிஞர் சேலம் நகராட்சி உறுப்பினராக போட்டியன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து கவிஞரின் கவிஞரின் பணி தீவிரமானது விடுதலை இயக்கத்துக்கு கவிதைகள் பெரிதும் இருந்தன பல்வேறு பணிகளுக்கு இடையே கவிஞருக்கு வாழ்வளித்தது ஓவியக்களையே தன் வறுமையை வெளியே புலப்படுத்தாமல் வாழ்க்கையை கம்பீரமாக நடத்தியவர் கவிஞர் அவர் கவிதையின் பெருமையை உணர்ந்த தேசபக்தர் சின்ன அண்ணாமலை அவருடைய நூல்களை வெளியிடத் தொடங்கிய பிறகுதான் கவிஞர் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல வறுமை விலகத் தொடங்கியது தேவகோட்டை தியாகி சின்ன அண்ணாமலை சென்னைக்கு குடியேறி தமிழ் பண்ணை என்ற புத்தக வெளியீட்டகத்தை தொடங்கினார் அதன் மூலம் நாமக்கல்லாரின் நூல்கள் பிரசுரம் செய்யப்பட்டன இந்திய விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை சென்னை மாகாண கவர்னர் தலைமையில் ராமலிங்கம் ஐயாவிற்கு அரசவை கவிஞர் எனும் பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலும் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக ஐயா அவர்கள் செயல்பட்டார் மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இவருக்கு பத்ம விருது அளித்தது நான்கு ஆண்டுகள் நிறை வாழ்வு வாழ்ந்த தேசிய காந்திய கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி என்று தாம் போற்றிய தமிழ் ஊறு நல்லுலகை விட்டு இறைவன் திருவடிகளில் இரண்டர கலந்தார்கள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற வீரனடைக்கு வித்திட்ட அவர் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லத்தை தமிழக அரசு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை மாற்றியுள்ளது சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலக மாடி கட்டிடத்திற்கு ஐயாவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது தட்டார திரு என்று அழைக்கப்பட்டு வந்த இவர் வாழ்ந்த தெரு கவிஞர் ராமலிங்கம் திரு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சேலம் அருங்காட்சியகத்தில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்களின் உடைமைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவனுடைய அன்பே அவனுடைய வழியாகும் அறிவின் கடலை கடைந்தவனாம் அமிர்தத் திருக்குறள் அடைந்தவனாம் புரியின் ஆசுகை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான் கலைகள் யாவினும் வல்லவனாம் தலைகள் யாவினும் வல்லவனாம் கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம் நிலைகுள் பற்பல அடையாளம் நின்றன இன்னும் நாம் சிற்பம் சித்திரம் சங்கீதம் சிறந்தவர் அவனினும் எங்கே சொல் வெற்பின் கருங்கள் களிமண் போல் வேலை திறத்தால் ஒளி வண்ணும் மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவர்க்காக துயர்படுவான் தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேல் என பேசிடுவான் என்ற நாமக்கல் கவிஞரின் எழுச்சி மிக்க வரிகளோடு விடைபெறுகின்றேன் வாழ்க தமிழ் வளர்க பாரதம் இன்பமே நழுகும் திருவருட்கருணை